ஹாய் ஹலோ சார், நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கேட்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்கும், எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் சார். வெரி 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 இம்பார்ட்டண்ட் வீடியோ சார். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஜனவரி 1, 2022 நிலவரப்படி அமெரிக்காவில் ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்காங்க. அதாவது உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அதாவது இந்த உலகத்துடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னென்னா தோராயமாக 800 கோடி பேர் இருக்காங்க. அதை தான் அக்யூரேட்டாக எப்படி சொல்கிறாங்கன்னா 7.8 பில்லியன்னா, அதாவது 1 பில்லியன்னா 100 கோடி அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் 7.8 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா 700 கோடி + 0.25 கோடி அப்படின்னு சொல்கிறது தான் அது. ஓகேவா, அதாவது 7.8னா 7.5 வச்சுக்கலாமா? எஸ், அதை தான் 7.8 பில்லியன்னு சொல்கிறோம். தோராயமாக 800 கோடி. இந்த சென்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எப்பயுமே மறக்கக்கூடாது சார். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நிதி ஆயோக் சுகாதார குறியீட்டில் முதலிடம் உள்ள மாநிலம், அதாவது நிதி ஆயோக் நம்மகிட்ட இருக்குது, நம்ம இந்தியாவில் ஒரு அமைப்பு தான் அது, அதாவது திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் வச்சிருக்காங்க. இந்த நிதி ஆயோக் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கு. அதில் இந்த சுகாதாரத்தில் எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னா கேரளா. அவ்வளோதான் சார், இந்த மாதிரி விஷயம்லாம் டேட்டாவாக தான் படிக்கணும். ஓகேவா, எஸ். 2021 ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியை எந்த நாடு ஜெயிச்சிச்சுன்னா தென்கொரியா. அந்த தென்கொரியா நாட்டுடைய அணி தான் ஜெயிச்சது. இது ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் சார். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த நாடு உலகின் முதல் மிதவை நகர், ஸோ ஒரு நகரத்தையே ஒரு சிட்டியே மிதக்கிற அளவுக்கு உருவாக்கியிருக்க நாடு எதுன்னா தென்கொரியா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். இந்த மிதக்கிற நகரம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் ஒரு மிதக்கிற லேக், அதாவது மிதக்கும் ஏரியே இருக்கு. ஸோ இதை தான் நம்ம டெப்த்தாக படிக்கணும். இந்தியாவுக்குள்ளன்னு வரும்பொழுது ஜியாகிரபிக்கலாக ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். இதுதான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன விஷயம்னா, எஸ், லோக்டாக் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குது சார். இந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மணிப்பூரில் இருக்குது. அவ்வளோதான் சிம்பிளாக கொஸ்டின், அது மணிப்பூர் மாநிலத்தில் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மணிப்பூருடைய தலைநகரம் என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முக்கியமாக அந்த பிசி மாதிரி எக்ஸாமில் நம்ம இப்போ பார்க்கணும் இல்லையா, அந்த 10th லெவல் 12th லெவல் எக்ஸாம், இந்த குரூப் 4லாம் ஒரு மாநிலத்துடைய தலைநகரத்தை கூட கொஸ்டினாக வச்சுருவாங்க சார். எஸ் ஓகேவா, இப்போ இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னைன்னு சொல்கிறோம். இப்போ மேற்கு வங்காளத்துடைய தலைநகர் கல்கத்தா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தலைநகரை கூட கொஸ்டினாக வச்சுருவாங்க. அதில் மணிப்பூருடைய தலைநகர் இம்பால். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த இம்பாலில் ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். மணிப்பூரை நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அண்டு நீண்டகால பிரதமரும் அவர் தான். இந்த மணிப்பூர் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவின் ரத்தினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு எந்த மாநிலத்தை ரத்தினம் என்று வர்ணித்தார் அப்படின்னா மணிப்பூரை தான் வர்ணிச்சிருக்காரு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மணிப்பூரில் இருக்கக்கூடிய இந்த லோக்டாக் ஏரின்றது ஒரு நன்னீர் ஏரி தான். இதை ஏன் மிதக்கும் ஏரின்னு சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, இயற்கையாகவே அங்கே இருக்கக்கூடிய பாசிகள்லாம் நல்லா பெருசு பெருசாக வளர்ந்து நல்லா தடிமனாக இருக்குது. அது மேலே ஒரு தேசிய பூங்காவே வச்சுருக்கோம். அந்த தேசிய பூங்கா தான் கீபுள் லாஞ்சோ தேசிய பூங்கா இருக்குப்பாங்க. அதை கொய்புல் அப்படின்னு படிக்கலாம், இல்லை கீபுள் அப்படின்னு படிச்சுக்கலாம். ஸோ டங் இங்கிலீஷில் அப்படி லைட்டாக மாறும். ஓகேவா, ஸோ அப்போ கீபுள் லாஞ்சோ தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு கேட்டால் மணிப்பூரில் இருக்குது. எந்த ஏரியில் இருக்குன்னு கேட்டால் லோக்டாக் ஏரியில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த லோக்டாக் ஏரியில் ஒரு மிதக்கிற ஸ்கூல் கூட இருக்குது, ஆரம்ப பள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இது ஒரு முக்கியமான விஷயம் சார். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.